வணக்கம் மக்களே, 100 நாள் வேலையில் 14 லட்சம் ரூபாய் முறைகேடு. அதிர்ச்சியில் மக்கள். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் சம்பந்தமான அனைத்து விதமான தகவலையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையில தான் அதிகப்படியான ஊழல்கள் நடக்குது அப்படின்னு நம்ம அனைத்து பதிவுகளுமே சொல்லிட்டு வர்றோம். நினைப்பேன், என்னடா அதிகப்படியான ஊழல் நடக்க போகுது, நம்மளுக்கு சம்பளம் 290 ரூபா, ஒரு நாளைக்கு வந்து 220 ரூபா தான் கொடுக்குறாங்க, 50 ரூபாயை பிடிச்சி என்ன ஊழல் நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிற அனைவரும் கேட்குது நண்பா. அதில் தான் அதிகப்படியான ஊழல் தற்போது தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த 100 நாள் வேலையில் தான் அதிகப்படியான ஊழல் நடக்குது அப்படிங்கிற புள்ளி விவரம் கூட வெளிவந்திருக்குது. என்னென்னா, கிராமம் எடுத்துக்கிட்டால் 300-400 பேர் எப்படியும் 100 நாள் வேலை செய்வாங்க. அந்த அது கம்மி குறைஞ்சபட்சம் 300-400 பேர் செய்வாங்க. அந்த 400 பேருக்கும் ஒரு நாளைக்கு 500 ரூபா 50 ரூபா அப்படின்னு வச்சிங்கன்னா எவ்வளோ ஆச்சு நீங்களே கணக்கு பண்ணி பாருங்க. நாளைக்கு 20,000 ரூபாய் கணக்கு பக்கம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய நபர்கள் வேலைக்கும் வராமல் இருப்பாங்க. இந்த வேலைக்கு வராத நபர்களுக்கு சம்பளம் பகுதி, இவர்களுக்கு பகுதி, அதே போல் இறந்து போன நபர்கள் இருந்தாங்க அப்படின்னு அந்த நபர்களும் 100 நாள் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த முழு காசையும் இந்த பஞ்சாயத்து நிர்வாகமும் சரி யூனியனும் சரி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து அப்பப்போது பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இடையில கூட ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டோம், அதுவும் வீடியோ ஆதாரத்தோட கிராமத்தில் தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தில் பணிக்கு வராதவர்களின் பெயரை வருகை பதிவு செய்து ஊழல் செய்துள்ளனர். இது குறித்து புகாரின் பேரில் ஜூலை 3 முதல் கட்டமாக விசாரணையும் 17 இரண்டாம் கட்டமாக விசாரணையும் நடத்தப்பட்டிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் இருக்கு, அந்த ஊராட்சி கம்ப்யூட்டர் வச்சிருப்பாங்க, அந்த கம்ப்யூட்டர் தகவல் ஆய்வு செய்வதில் 14,07,068 ரூபாய் நிதி முறைகேடு செய்திருப்பதாக தற்போது தகவல் வந்து உறுதியாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வெளியிட்டிருக்காங்க. நண்பா, தொடர்பாக ஊராட்சி தலைவர், செயல் திட்ட ஒருங்கிணைப்பாளர், ஒன்றிய பணி மேற்பாளர், மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், வட்டார பொறியாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் நிதி முறைகேடு தொகை திரும்ப பெற்று அரசு கருவூலத்தில் சேர்க்கவும் விசாரணை அதிகாரிகள் கலெக்டருக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. மாவட்ட குறைதீர்ப்பு அதிகாரிகளின் விசாரணை அறிக்கையின்படி நிதி முறைகேட்டில் ஈடுபட்டோர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற தகவலும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கு.